ஹலோ விவோஸ் எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பழனிசாமி வயது முப்பது கள்ளக்குறிச்சியை இருக்கக்கூடிய ரோடு மாத்தூர் அப்படின்ற பகுதியில் ஒரு ஸ்வீட் ஸ்டால் கடையில் பணியாற்றிட்டு வந்துட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தியாக துருவம் இருக்கக்கூடிய பிரித்திவிமங்கலம் கிராம ஏரி பகுதியில் மர்மமான முறையில் கழுத்தில் காயங்களோட அவர் இறந்து கிடந்திருக்காரு இந்த விஷயம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீஸார் விரைந்து வந்து அவரோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பிரேத பரிசோதனையின் முடிவில் பழனிசாமி அவர்கள் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் தீவிரமாக விசாரணை பண்ணியிருக்காங்க சம்பவத்தன்று தியாக துருவம் பகுதியில் ஒரு ஹோட்டலில் பழனிசாமி அவர்கள் ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கியிருக்காரு அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்காரு பிரியாணி வாங்கிட்டு போகும்போது கூடவே ஒரு பெண்ணும் போயிருக்காங்க அந்த பெண் யார் அப்படின்னு போலீசார் விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ தான் பேட்டையை அடுத்து இருக்கக்கூடிய இலுப்பையூர் கிராமத்தை சேர்ந்த கோமதி அப்படின்னு தெரிய வந்திருக்கு இவங்களுக்கு வயது முப்பத்தி ஏழு தலைமறைவாக இருந்த கோமதியை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க கோமதியை விசாரித்ததில் தான் எல்லா உண்மைகளும் தெரிய வந்திருக்கு கோமதி நான் தான் அவன் பழனிசாமியை கொலை பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் பழனிசாமிக்கும் நீண்ட நாட்கள் பழக்கம் இருந்துச்சு நானும் அவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்திருக்கோம் சம்பவத்தினாலும் பழனிசாமி ரொம்ப அதிகமாகவே குடிச்சிருந்தாரு கள்ளக்குறிச்சியிலருந்து தியாக துருவம் வந்தோம் பழனிச்சாமி குடிபோதையில் இருந்ததுனால தியாக துருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பிரியாணி வாங்கினாரு பிரியாணியை வாங்கிட்டு போகும்போது தான் பிரித்திவி மங்கலம் ஏரி பகுதியில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு அங்கேயே உல்லாசமாகும் இருந்தோம் பழனிசாமி குடிபோதையில் இருந்ததுனால என்ன எட்டி உதச்சு தகாத வார்த்தைகளால் திட்டினாரு எனக்கும் அவருக்கும் சண்டை வர ஆரம்பித்தது ஆத்திரம் தாங்க முடியாமல் துணியால் அவர் கழுத்தை நெரிச்சு நான் கொலை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்த செல்போன் மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டேன் அப்படின்னு கோமதி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பழனிசாமி மட்டும் கிடையாது கோமதி பல இளைஞர்கள் கூட உல்லாசமாக இருந்திருக்காங்க இளைஞர் கூட உல்லாசமாக இருந்துட்டு பணம் பறித்த வழக்கு இன்னும் வரையும் நிலுவையில் இருக்கு இதனால கோமதியை கைது பண்ணி இன்னும் யாராரை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சம்பவம் அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்